இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற முக்கியமான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாக பதிவான வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கான வீடியோவில் விளக்கம் பார்க்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள விகிதத்திலையும் முக்கிய தகவலாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாக பதிவான வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. கடந்த 23ஆம் தேதி அதிமுக சார்பில் கூட்டப்பட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அனைத்து தீர்மானங்களையும் நிராகரித்து பாதியில் முடித்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழுவை கூட்டினாங்க. ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து வழக்குகளில் வென்று சென்னை வானகரத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் 2வது பொதுக்குழு கூட்டத்தை பிரம்மாண்டமாக கூட்டினாங்க. இதில் அவங்க இடைக்கால பொது செயலாளராகவும் தேர்வு செய்யப்பட்டும் இருக்கார். இது ஒருபுறம் இருக்க, பொதுக்குழு நடைபெற்ற நேரத்தில் அதிமுக தலைமையாக கைப்பற்றிய ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் முக்கிய கோப்புகளை கைப்பற்றி சென்றாங்க. அப்போது அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதலும் வெடிச்சது. இதனைத் தொடர்ந்து இருதரப்பையும் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் மீது கலவரத்தை தூண்டுதல், சட்டவிரோதமாக தடுத்தல், பயங்கர ஆயுதங்களுடன் கலவரத்தை ஏற்படுத்துதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் ராயப்பேட்டை காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவும் செய்தாங்க. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி இபிஎஸ் தரப்பு ஆதரவு தென் சென்னை மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம், தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் விருகை ரவி, தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் உள்ளிட்ட 37 பேர், ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் 27 பேர் அப்படின்னு 64 பேர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாங்க. இந்த மனுக்கள் நீதிபதி சதீஷ்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கும் வந்துச்சு. அதிமுக தலைமை அலுவலக கலவரம் தொடர்பான வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றிவிட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இருதரப்பைச் சேர்ந்த 64 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். 64 பேரும் சிபிசிஐடி விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திடவும் தலா 20,000 ரூபாயை அடையாறு புற்றுநோய் நிறுவனத்திற்கு செலுத்தவும் நிபந்தனைகளையும் விதித்திருக்கார். நேர்களே, இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பல அரசியல் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.